நமக்கு எல்லா நாட்களும் புத்தாண்டுகள் தான், எல்லா நாட்களும் நமக்கு கிறிஸ்துமஸ் தான். ஏன்? ஏன்னா வேதத்துல போட்டிருக்கு, காலைதோறும் அவருடைய கிருபை புதுசுன்னு போட்டிருக்கு. நம்ம ரட்சிக்கப்படும் போது சந்தோஷமாய் அந்த திவ்ய வசனங்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஏன் ஏற்றுக்கொள்றோம், என்ன சொல்றோம்? என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய துரோகங்களுக்காக, மற்றவர்களுடைய துரோகங்களுக்காக, மற்றவர்கள் என் வாழ்க்கையில செய்த அநியாயங்களுக்காக, என்னுடைய அநியாயங்களுக்காக, எல்லாவற்றுக்காகவும் அவர் சுமந்து தீர்த்தார் அப்படின்னுட்டு விசுவாசிக்கிற நாம் இப்பொழுது ஏன் விசுவாசிக்க மாட்டேன்? நம்ம வந்து ஆண்டவர் இடத்துல கேட்டா, ஆண்டவரே என்னை நீங்க நேசிக்கிறீங்க, எங்களெல்லாம் நீங்க நேசிக்கிறீங்க, இந்த அன்பு எவ்வளவு பெரியது அப்படின்னு கேட்டா அவர் சொல்வாரு, இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது. இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது என்று நம்மளால தீர்மானிக்க முடியாத அளவுக்கு அது பெரியது, உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட பிரபஞ்சத்தை விட நம்முடைய ரட்சிப்பு பெரிதானது. அந்த பிரபஞ்சத்தை உருவாக்குவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட நாட்களை விட, நேரத்தை விட, நம்மை ரட்சிப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட நேரம் அதிகம். அது மட்டுமல்லாம இந்த பிரபஞ்சத்தின் உருவாக்குனதுலயோ, இந்த உலகத்தை சிருஷ்டித்ததுலயோ அவருடைய கைகளிலே வடுக்கள் இல்லை. இப்போ சில பேர் வந்து கடினப்பட்டு உழைப்பார்கள். அந்த உழைக்கும் போது உழைப்பதினாலே வடுக்களை சுமந்து கொண்டிருப்பாங்க. நம்ம ஆண்டவருடைய வடுக்களை ரெஸ்பெக்ட் பண்ணவர்களாய் நம்மிடத்துல எப்பொழுதும் ரட்சிப்பின் சமாதானமும் உறுதியும் இருக்கிறதா? இது வந்து இந்த புத்தாண்டிலே உங்களுக்கு நான் வந்து சொல்றேன், நமக்கு எல்லா நாட்களும் புத்தாண்டுகள் தான், எல்லா நாட்களும் நமக்கு கிறிஸ்துமஸ் தான். ஏன்? ஏன்னா வேதத்துல போட்டிருக்கு, காலைதோறும் அவருடைய கிருபை புதுசுன்னு போட்டிருக்கு. ஆனா ஒவ்வொரு நாளும் நமக்கு சேலஞ்சஸ் இருக்கும். பட் இதெல்லாம் பார்த்து கலங்கி விடக்கூடாது. ஏனென்றால் நன்றாக ஞாபகம், அவங்க யாரை தொடுகிறார்கள்? தேவனுடைய கண்ணை தொடுகிறார்கள். ஏன்னா வடுக்களை அவர் சுமந்தவராய் இருக்கிறார். நம்மிடத்திலே வடுக்கள் தாக்குவதற்கு ஆபிரகாம பார்த்து கூட அப்படிதான் சொன்னார், நான் மகா பெரிய கேடகம் நான் அப்படின்றார். ஏன்னா உன்னிடத்துல எதுவும் வருவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அர்த்தம். உங்க அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேவன் இந்த வருடத்துல கிருபைகளை தொடர்ந்து அவருடைய கிருபைகளை நமக்கு கொடுக்கட்டும். சென்ற ஆண்டிலே நடந்த கஷ்டங்கள், வேதனைகள், விபத்துக்கள் மற்றும் அச்சுறுத்தல்கள், கொள்ளை நோய்கள், இவை எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுதலை செய்து இந்த வருடம் நம்மை காண செய்திருக்கிறார். நம் தம்முடைய திவ்ய வசனங்களை தியானிக்க வாசிக்க நமக்கு தருணம் கொடுத்திருக்கிறார். இம்மட்டும் நிற்கிறோம், நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். அதுவும் அவருடைய சுத்த கிருபை. அதற்காக நாம் நன்றி சொல்லுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். உடைய இரக்கங்கள் ஆண்டவரே, சென்ற வருடம் எங்களோடு கூட இருந்தது சுவாமி. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படாதிருப்பா என்று சங்கீதக்காரன் சொன்னது மாதிரி, ஆண்டவரே உடைய மகத்துவமான சிறகுகளினால் எங்களை மூடினதினாலே ஆண்டவரே கொள்ளை நோய்களுக்கு எங்களை காத்து கொண்டீரே. உடைய தயவுள்ள கரத்திற்காக நன்றி சுவாமி. இம்மட்டும் காத்தீர், இம்மனோமலும் காப்பேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர் சுவாமி. இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் காத்துள்ள வேண்டும், நீங்கள் தப்புவிக்க வேண்டும் சுவாமி. நீங்கள் ஆண்டவரே உடைய கிருபையினால எங்களை மூடிக்கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே இந்த நாளிலே உடைய திவ்ய காட்சிகளை தியானிக்கும்படியான கிருபைகளை கொடுத்ததற்கான நன்றி. எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஏசாயாவின் புத்தகம் 53 அதிகாரம் 1-12 வசனங்கள் யாராவது ஒருவர் வாசியுங்கள். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிக்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே
அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்றென்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழித்தப்பி திரிந்து அவனவன் தன்தன் வழியிலே போனோம். கத்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விளப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தால் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அற்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழி நியமித்திருந்தார்கள். ஆனாலும் அவர் மறித்த போது ஐஸ்வர்யவான்களோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை. அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கத்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கத்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமானாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ரொம்ப அற்புதமாய் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு, மரணங்கள், ரட்சிப்பு இவை மூணுத்தையும் வந்து ரொம்ப அழகாய் டெபிக்ட் ஆனது. இப்போ நம்ம வந்து இந்த துன்பகரமான அந்த 2020 நிழல்கள் இந்த 2021 வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் வந்து நான் இந்த வசனத்தை வந்து இன்னைக்கு நாம வாசிக்கணும் அப்படின்ட்டு சொன்னோம். இது வந்து இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளை அவருடைய மரணத்தை நம்ம வாழ்க்கையில தியானிப்போம் என்றால் ரெண்டு விஷயம் உறுதிப்படும். ஒன்று, நம்ம வந்து நம்மை சுற்றி எவ்வளவு பயங்கரங்கள் நடந்தாலும் இந்த வாதை நம் கூடாரத்தை அணுகாது. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் நீ பயப்படாதிருப்பாய். இந்த வசனங்கள் எல்லாம் சங்கீதத்துல இருக்கு. இந்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த வேதனைகள், துன்பங்கள், நிந்தைகள், எல்லா பெற்றயல், உமிழ்நீரால் முகத்திலே துப்பப்படுவது, கடினமாய் மற்றவர்களால் நடத்தப்படுவது, அவமானகரமாய் நிந்திப்பது, இந்த மாதிரியெல்லாம் எல்லாவற்றையும் வந்து அவர் ஏற்றுக்கொண்டு நம்ம வந்து வாழ்க்கையில ஹானரபிளா இருக்கணும்னு எல்லா டிஸ்ஹானரையும் அவர் எடுத்துக்கொண்டார். ஹானரபிளா இருப்பதற்காக நம்முடைய வாழ்க்கையில டிஸ்ஹானர் திங்ஸ வந்து அவர் எடுத்துக்கொண்டார். ரட்சகர் அவருடைய பிதாவினாலே நம் நிமித்தம் எல்லாவற்றையும் பாடு அனுபவித்து சுமந்ததினாலே நான் என் பழைய காரியங்களை சுமந்து கொண்டு அலையவில்லை. இதனுடைய தாக்கங்கள், இந்த 2020 தாக்கங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நான் எடுத்துக்கொண்டு செல்வது, சுமந்து கொண்டு அலைவது சரியா சரியில்லை. நம்ம ரட்சிக்கப்படும் போது சந்தோஷமாய் அந்த திவ்ய வசனங்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஏன் ஏற்றுக்கொள்றோம், என்ன சொல்றோம், என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய இன்னொரு துரோகங்களுக்காக, மற்றவர்களுடைய துரோகங்களுக்காக, மற்றவர்கள் என் வாழ்க்கையிலே செய்த அநியாயங்களுக்காக, என்னுடைய அநியாயங்களுக்காக,
எல்லாவற்றுக்காகவும் அவர் சுமந்து தீர்த்தார் அப்படின்னுட்டு விசுவாசிக்கிறேன்னா இப்பொழுது ஏன் விசுவாசிக்க மாட்டேங்கிறோம்? ஜீவிக்கிற தேவனை நான் என் ஆண்டவரும் இரட்சகருமாய் நான் எடுத்துக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். வடுக்கள் காரணமா இருந்ததுனாலே இங்க பாருங்க, பயாலஜி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், வடுக்கள் என்பது நல்லதல்ல. ஏன்? அது மூடப்பட்டிருக்கும், ஆனால் அது வடுக்கள் மூடப்பட்டது பர்மனன்ட் கிடையாது. நிறைய பேருக்கு அது தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. வடுக்கள் அந்த இடத்துல வந்து நர்வ்ஸ் இருக்காது, அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் இருக்காது, அது அரிக்கும், பார்வைக்கு விகாரமாய் காட்டும். இப்போ நம்முடைய வடுக்களை அவர் சுமந்து கொண்டு இருக்கிறார் என்றால் அது பிளசன்ட் திங் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அப்போ நம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டவராயிருந்தார், வேதனைக்குட்படுத்தவராயிருந்தார், அவர் சுமந்து தீர்த்தார், எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டார் இல்லையா? அப்ப எல்லாவற்றையும் அவர் அந்த, அதாவது இப்ப வந்து உலகம் படைக்கப்படுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க, சில நிமிஷங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சூன்யத்திலிருந்து இந்த உலகம் உருவாயிற்று அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூன்யத்திலிருந்து உலகத்தை உருவாகும் போது அப்போ அந்த நேரம், அந்த காலகட்டம் எத்தனை வருடங்கள், எத்தனை வருட கோடிக்கணக்கான ஆண்டுகள்னா கிடையாது, அது வந்து ரொம்ப குறுகிய காலகட்டம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, கோடிக்கணக்கான வருடங்கள் ஒருவருக்கு அந்த இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு வேண்டுமென்றாலும், அந்த ரொம்ப சிறிய நேரத்திலே தேவனாலே கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு உருவாக வேண்டிய நேரத்தை அந்த துல்லியத்திலே, அந்த சூன்யமான நேரத்திலே அவர் அதை செய்து முடிக்க முடியும். அதுதான் வந்து அறிவியல் நமக்கு போதிக்கிறது, அது முடியும். அப்படிதான் இந்த உலகம் வந்தது அப்படின்னு சொல்றாங்க, இந்த பிரபஞ்சம் வந்தது என்று சொன்னாங்க. இந்த ஒரு பிரபஞ்சம் அல்ல, எத்தனையோ பிரபஞ்சங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ எத்தனையோ பிரபஞ்சங்கள் அந்த சூன்ய நேரத்திலே வந்த போதும் தேவன் நம்மளுடைய பாவங்களை, அந்த இந்த உலகத்தை படைப்பதற்கு ஒரு சூன்யமான நிமிடங்களை அவர் எடுத்துக்கொண்ட நேரத்திலும், ஆனால் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்ப்பதற்கு அவர் உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அதை தீர்மானித்திருந்தார். இந்த உலகம் உருவாவதற்கு முன்பாக அவருடைய மனதிலே இந்த நாட்கள், அந்த அவர் எவ்வளவு நிமிஷங்கள், எத்தனை மணி நேரங்கள் அவர் அந்த வாதையிலே இருந்தார் என்பது அவருடைய மனதிலே இருந்தது. அப்ப பாருங்க, நிமிஷங்களிலே தன்னுடைய கிரியைகளை செய்து முடிக்கும் தேவன், அந்த அவர் வல்லமையான அந்த கிரியைகளை அவர் செய்யும் போது கூட நம்முடைய ரட்சிப்பு அந்த நேரத்திலே அவருடைய மனதிலே இருந்தது என்றால் அந்த ரட்சிப்பு எவ்வளவு பெரியது. நம்ம வந்து ஆண்டவரிடத்துல கேட்டா, ஆண்டவரே என்னை நீங்க நேசிக்கிறீங்க, எங்களெல்லாம் நீங்க நேசிக்கிறீங்க, இந்த அன்பு எவ்வளவு பெரியது அப்படின்னு கேட்டா அவர் சொல்வாரு, இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது. இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது என்று நம்மளால தீர்மானிக்க முடியாத அளவுக்கு அது பெரியது, உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட பிரபஞ்சத்தை விட நம்முடைய ரட்சிப்பு பெரிதானது. அந்த பிரபஞ்சத்தை உருவாக்குவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட நாட்களை விட, நேரத்தை விட, நம்மை ரட்சிப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட நேரம் அதிகம். அது மட்டுமல்லாம இந்த பிரபஞ்சத்தின் உருவாக்குனதுலயோ, இந்த உலகத்தை சிருஷ்டித்ததுலயோ அவருடைய கைகளிலே வடுக்கள் இல்லை. இப்போ சில பேர் வந்து கடினப்பட்டு உழைப்பார்கள், அந்த உழைக்கும் போது உழைப்பதினாலே வடுக்களை சுமந்து கொண்டிருப்பாங்க. தேவனுடைய ரட்சிப்பை அவர் இவ்வளவு கடினப்பட்டு இவ்வளவு உறுதியாக அவர் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர் அதை முடிவு செய்து அதை வந்து ஒரு நிமிஷத்திலே முடிக்க வேண்டிய அந்த சிருஷ்டிப்பு மாதிரி இல்லாம, ஆதாமை சிருஷ்டிப்பதற்கு அவர் செய்த
நேரத்தை விட ரட்சிப்புக்காக அவர் செலவு பண்ணின நேரம் அதிகம். அந்த ரட்சிப்புக்காக அவர் செய்த காரியத்தை, செய்து முடித்த காரியத்தை நாம் அசட்டை பண்ணுகிறவர்களா இருந்தால் அது எவ்வளவு பெரிய கொடிய விஷயமா இருக்கும் பாருங்க. அதுதான் கொடிய பாவம். நம்ம வடுக்களை சுமந்தவர்களா இருப்போமானால், தீமையை சுமந்து தீமையை பாடவிபவித்துக் கொண்டே இருப்போம் என்றால், நம்ம தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்க தவறிவிடுவோம், அதை வந்து மதிக்க தவறிவிடுவோம். சரியான வார்த்தைகள். ஏன்னா தேவன் விருதாவாய் நமக்காக பாடவிபவிக்கவில்லை. அதை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு இருக்கிறதா? நம்ம எல்லாருக்கும் இந்த கேள்வியை நான் வைக்கிறேன். வடுக்களை சுமந்தவர்களாய் இருக்கிறோமா? நம் ஆண்டவருடைய வடுக்களை ரெஸ்பெக்ட் பண்ணவர்களாய் நம்மிடத்துல எப்பொழுதும் ரட்சிப்பின் சமாதானமும் உறுதியும் இருக்கிறதா? இது வந்து இந்த புத்தாண்டிலே உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். நமக்கு எல்லா நாட்களும் புத்தாண்டுகள் தான். எல்லா நாட்களும் நமக்கு கிறிஸ்துமஸ் தான். ஏன்? ஏன்னா வேதத்துல போட்டிருக்கு, காலை தோறும் அவருடைய கிருபை புதுசுன்னு போட்டிருக்கு. ஆனா ஒவ்வொரு நாளும் நமக்கு சேலஞ்சஸ் இருக்கும். பட் இதெல்லாம் பார்த்து கலங்கி விடக்கூடாது. ஏனென்றால் நன்றாக ஞாபகம், அவங்க யாரை தொடுகிறார்கள்? தேவனுடைய கண்ணை தொடுகிறார்கள். ஏன்னா வடுக்களை அவர் சுமந்தவராய் இருக்கிறார். நம்மிடத்திலே வடுக்கள் தாக்குவதற்கு ஆபிரகாம பார்த்து கூட அப்படிதான் சொன்னார், நான் மகா பெரிய கேடகம், கேடகம் நான் அப்படின்றாரு. ஏன்னா உன்னிடத்துல எதுவும் வருவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன்னு அர்த்தம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நான் துதிக்கிறோம் சுவாமி. இந்த புது வருடத்தை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்காய் வடுக்களை சுமந்ததினால, எங்களுடைய வாதைகளை சுமந்ததினால, விரும்பப்படாதவராய் நீர் அந்த சிலுவையிலே காட்சி அளித்ததினாலே, எல்லாராலையும் நீர் கைவிட்டப்பட்டதினாலே ஆண்டவரே, எல்லாராலையும் வெறுக்கப்பட்ட அந்த நேரத்தை நீர் அனுபவித்ததினாலே, என்னுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த அனுபவங்கள் வர வேண்டிய அவசியமே இல்லை சுவாமி. எல்லாவற்றையும் நீர் எடுத்து எல்லாவற்றையும் முடித்து விட்டீர் சுவாமி. ரட்சிப்பின் பாத்திரத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருக்கும்படியாய் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த செய்தி எங்களுடைய வாழ்க்கையில இந்த வருடம் முழுவதும் இருக்கட்டும் சுவாமி. இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே.